அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்கு ஸ்டேலிய ராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களும் தீவிரமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் காசாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற படுகொலைகள் குறித்து அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் மீண்டும் வந்திருக்கின்றது. அடுத்து ஸ்பெயின் மேற்குலகத்தை நோக்கி மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். துருக்கி அதிரடியான நகர்வை மத்திய கிழக்கில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் ஸ்டேலிய ராணுவம் நடத்தும் கொடூரமான இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அல்மவாஷி, கான்ஜூனிஸ், நுஸ்ராட் அகதி முகாம் பகுதியில் ஸ்டேலிய ராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 100 மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது தொடர்பான விவரங்களை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் மீண்டும் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஸ்டேலிய ராணுவம் நடத்திய மூர்க்கத்தனமான தாக்குதலில் 81 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 216 பேர் காயமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இதில் அதிகளவானோர் மிக கடுமையான காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதால் மருத்துவ வசதிகள் குறைந்திருக்கக்கூடிய காசா மருத்துவமனைகளில் அவர்கள் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து காசாவினுடைய ஊடக அலுவலகம் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 3 தினங்களாகவே அல்மவாசியாக இருக்கலாம், கான்ஜூனிஸ் பகுதியாக இருக்கலாம், அதே போன்று அதை சுற்றி நூசிராட் பகுதிகளாக இருக்கலாம், இந்த இடங்களிலெல்லாம் ஸ்டேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பாலஸ்தீன பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்தன. அது தொடர்பில் பல உலக நாடுகளும் கூட கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சடலங்களை மீட்டெடுக்கும் பொறுப்பில் இருந்த பல அதிகாரிகளின் கூற்றுக்களை உள்ளடக்கி அந்த பகுதிகளிலெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அமெரிக்கா ஸ்டேலுக்கு வழங்கிய குண்டுகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஃபா மீதான தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை தாம் நிறுத்திவிட்டோம் என அமெரிக்கா ஊடகங்களிலும் வெளிப்படையாகவும் பல்வேறுபட்ட இட்டுக்கட்டிய பொய்களை கூறி வந்தாலும் தொடர்ச்சியாக ஸ்டேலுக்கான ஆயுத உதவிகள் அமெரிக்காவிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த விடயம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதிலும் பாலஸ்தீன மக்களை 100 கொன்று குவிப்பதற்கு அமெரிக்காவின் ஆயுதங்களைத்தான் ஸ்டேலிய விமானப்படை விமானங்களிலிருந்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜோ பைடனின் கீழ் இருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகம் இனப்படுகொலையில் ஈடுபட்டிருப்பதன் மூலமாகவும் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை ஸ்டேலுக்கு வழங்கியிருப்பதன் ஊடாகவும் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிரான மிக கொடூரமான போக்கை கடைபிடிக்கின்றார்கள். இவர்களின் மிருகத்தனமான போக்கை உலகம் கண்டிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுப்பதன் தீவிர மீறல்களுக்கு பொறுப்பேற்க செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அமெரிக்கா ஒருபுறத்திலே பாலஸ்தீனர்களுக்கு நாங்கள் உதவியை அனுப்புகின்றோம், மருந்துகளை அனுப்புகின்றோம், பால்மாவை அனுப்புகின்றோம், பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றோம் என்றெல்லாம் கூறி வந்தாலும் மறுபுறத்தில் அமெரிக்காவின் உண்மையான முகம் ஸ்டேலுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், இராணுவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், பாலஸ்தீனர்கள் போடப்படக்கூடிய விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பொம்பர் குண்டுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான அட்டூழியங்களை அமெரிக்கா செய்து கொண்டுதான் வெளியே பாலஸ்தீனர்களின் நலன் குறித்து உதட்டளவில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கிறது. அடுத்து காசாவில் பல்வேறுபட்ட இடங்களில் ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருப்பதாக கமாஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். IDFக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் நெட்சரிம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தின் உடைய பீரங்கிப்படை தலைமையகம் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தாம் நடத்தியதாகவும் ஒரே நேரத்தில் துப்பாக்கிச் சண்டை, சினைப்பர் ரக தாக்குதல், அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் பல ஸ்டேலிய படைகள் ஆக்கிரமிப்பு படைகள் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள், ஸ்டேலிய இராணுவத்தின் கவச வாகனங்களும் டேங்குகளும் சிதறடிக்கப்பட்டன என்ற செய்தியை தற்போது அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல அங்கு கொல்லப்பட்ட ஸ்டேலிய இராணுவத்தினரை ஏற்றி செல்வதற்காக ஸ்டேலிய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதிக்குள் வந்து நெஸ்டீம் பகுதிக்குள் வந்து ஏற்றி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல அல்குட்ஸ் படைப்பிரிவு ராஃபாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதில் முஜாஹிதீன்களும் அலக்ஷா படையணியும் தங்களுடன் இணைந்து ராஃபா பகுதியில் தெற்கு ராஃபாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு இணைந்த தாக்குதலில் தங்களுக்கு உதவியிருந்தார்கள் எனவும் இதிலும் ஸ்டேலிய இராணுவத்திற்கு
கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் தங்களுடைய தாக்குதலை எடுத்து அந்த பகுதியிலிருந்து பின்னகர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அல்குட்ஸ் படைப்பிரிவினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் காசாவின் பல பகுதிகளில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல், ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத், அலக்ஷா படையணி, முஜாஹிதீன்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன போராளி இயக்கங்கள் ஒன்றிணைந்து ஆஸ்திரேலிய இராணுவத்தின் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது பரவலாக வெளியாக இருக்கின்றன. இந்த செய்திகளை பாலஸ்தீன ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து, அல்மவாசி படுகொலைகளுக்கு பழிவாங்கப்படும் என கவுதிகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக பாலஸ்தீன பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவென கவுதிகள் தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்கப்படும் என்று கவுதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல இன்று ஏடன் வளைகுடாவில் ஆஸ்திரேலிய கப்பலான எம்எஸ்சி ஜுனிஃபிக் குறிவைக்கப்பட்டதாக கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்க சாரியா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஏலாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவ கடற்படை தளன் மீது நேரடி தாக்குதலை தாங்கள் நடத்தி மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக கவுதி படை தெரிவித்திருக்கின்றது. ஏலாட் துறைமுகத்தில் அமைந்திருந்த ஸ்டீலினுடைய கடற்படை தளம், அங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கடற்படை உட்கட்டுமானங்கள் மீது நேரடியாக ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாம் தாக்குதல் நடத்தி சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல லெபனானிலிருந்தும் ஆஸ்திரேலிய படைகள் மீது பரவலான தாக்குதல் இன்றைய தினத்திலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மெட்டுலா பகுதி மற்றும் மரோன் விமானப்படை தளத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி கிரியாஸ் சமனோ நகரங்கள் மீண்டும் ஆஸ்திரேலிய இராணுவ நிலைகள் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதேபோல பெய்ரூட் துறைமுகத்தின் நுழைவாயிலில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய லெபனானின் முக்கிய துறைமுகத்தின் அருகே மீன் சந்தைக்கு அருகாமையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், பெய்ரூட் தீயணைப்பு துறையினர் தீ விபத்து துறைமுகத்துக்குள் இல்லை என்றும், அதற்கு அருகாமையில் இருப்பதால் அதை அணைப்பதற்கு மிக கடுமையான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும், கணிசமான அளவில் தீ அணைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தீ விபத்து தற்செயலாக அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது உள்ளக காரணிகளால் இடம்பெற்றதா அல்லது ஸ்டேல் நடத்திய தாக்குதல் ஏதாவது காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற விவரங்கள் இதுவரை வெளியாகாதுவிட்டாலும் தீ பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை தெரிவித்திருக்கின்றது. அதேபோல ஸ்டேலினுடைய இராணுவ தளபதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். லெபனானில் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எனவும், குறிப்பாக லெபனான் எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு தேவையான ஆயுத தளபாடங்களும் பீரங்கிகளும் லெபனான் எல்லையில் கொண்டு செல்லப்பட்டு வடக்கு ஸ்டேலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த நேரத்திலும் லெபனான் மீதான படையெடுப்பு நடைபெறலாம் என ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய தளபதியும் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகமும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகவே இவர்கள் இவ்வாறு தாக்குதலை நடத்தப்போகின்றோம் என்று கூறி லெபனான் எல்லையில் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய இராணுவத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள், பீரங்கிகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள், கவச வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். 3 மாதங்களுக்காகவே லெபனானுக்குள் தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றோம், ஹிஸ்புல்லாக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய லெபனானுடனும் ஹிஸ்புல்லாவுக்களுடனும் மோதுவதற்கு அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள், வெற்று அறிக்கைகளை மட்டும் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அடுத்து, ஜப்பானில் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஸ்டேலினுடைய இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என பாலஸ்தீன மக்களுக்கு ஒற்றுமையாக ஜப்பானில் பல மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இனப்படுகொலையை நிறுத்திக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை பாதுகாக்க வேண்டும், பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும், காசாவில் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி நடந்து செல்லக்கூடிய புகைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல இன்றைய நாளில் ஸ்பெயினின் உடைய பிரதம மந்திரி உக்ரைனில் சர்வதேச சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உக்ரைன் மக்கள் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை தடுக்க வேண்டும் என்பது குறித்தும் பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உக்ரைனில் நடக்கக்கூடிய விடயங்கள் குறித்து பேசக்கூடிய இந்த உலகம் காசாவில் நடைபெறக்கூடிய விடயங்கள் குறித்து மௌனமாக இருப்பது வியப்பாக இருப்பதாகவும், உக்ரைனை போல அல்லது உக்ரைனை விட அதிகமாக காசாவில் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தினமும் அங்கே படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, எனவே உக்ரைன் விடயத்தில்
சர்வதேச சட்டத்தை பாதுகாக்க முன்வந்திருக்கும் அல்லது குரல் கொடுக்கும் இந்த சர்வதேச சமூகம் ஐரோப்பிய ஒன்றியம் காசா விஷயத்திலும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஸ்பெயினினுடைய பிரதம மந்திரி மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பை விடுத்திருக்கின்றார். அடுத்து துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவில் அமைதியை ஏற்படுத்த நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் எனவும் சிரிய அரசாங்கத்துடன் இயல்புகளை உறவாக்குவதற்காக இயல்பாக்குவதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் சவுதி அரேபியாவுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய கிழக்கில் சிரியா ஒரு ஈரானிய ஆதரவு பெற்ற நாடாக இருப்பதால் பல நாடுகள் சிரியாவினுடனான உறவை முறித்திருக்கின்றார்கள் அல்லது சிரியாவினுடைய உறவிலிருந்து தூர இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு வரக்கூடிய அரசியல் மாற்றம், ஸ்டேலினுடைய காசா படுகொலைகள் என்பன பல மாற்றங்களை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் சிரியாவுடன் உறவுகளை இயல்பாக்கி நெருக்கமான உறவுகளை கொண்டு வரப்போகின்றோம் என சவுதி அரேபியாவினுடைய மன்னர் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சவுதி அரேபியாவை அடுத்து துருக்கியும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக துருக்கி, சிரியா, சவுதி அரேபியா போன்றவர்கள் முக்கியமான இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எமது ஈரான் மற்றும் ரஷ்யாவிடம் இருந்தும் அதே போன்ற இறுக்கமான இயல்பான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை துருக்கி ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம், பிரிக்ஸ் அமைப்பிலே பல நாடுகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க டாலரை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய உள்ளூர் நாணயத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களை செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் பிரிக்ஸுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவையும் மேற்குலகையும் தனிமைப்படுத்தி ஒரு புதிய கூட்டணி பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தான் துருக்கி, சவுதி அரேபியாவின் உடைய இந்த ஈரான், ரஷ்யா, சிரியா போன்ற நாடுகளுடனான நட்புறவும் பார்க்கப்படுகின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இளைஞர் நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.